சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பொது சுகாதார இயக்குனர் அலுவலகத்தை எம்ஆர்பி நர்சுகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய நிரந்தர பணியிடங்களை உருவாக்க வேண்டும், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்திய நர்சுகளை போலீசார் கைது செய்து குண்டுகட்டாக தூக்கி சென்றனர். வலுக்கட்டாய கைது நடவடிக்கையால் நர்சுகள் அழுதபடி சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பணி நிரந்தரம் எங்களது வாழ்வாதார கோரிக்கை. மகப்பேறு லீவ் கூட இல்லை என்றால் எதுக்கு கவர்மெண்ட் வேலை? பாதுகாப்பு தர வேண்டிய போலீசே இப்படி நடந்து கொள்கிறது என நர்சுகள் வேதனையுடன் கூறினர். கடந்த 2020 ஆண்டு கோவிட் காலத்தில் எம்ஆர்பி என்ற மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 6000 நர்சுகள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டனர். கோவிட் காலம் முடிந்த நிலையில் 3000 பேர் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். எஞ்சியவர்கள் நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். எதிர்கட்சியாக இருந்த திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதற்கு மாறாக கடந்த ஆண்டு டிசம்பரில் அந்த நர்சுகளை டிஸ்மிஸ் செய்தது. தற்காலிக மாற்றுப்பணி வழங்கப்படும் என கூறினர், அதுவும் செய்யவில்லை. இது தொடர்பான வழக்கில் 6 வாரத்திற்குள் பணி நியமனம் வழங்க ஹைகோர்ட் கடந்த ஜூலையில் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. அதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று நர்சுகள் தெரிவித்தனர்.